தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நித்தியொளி பாற்றி பெறும் டானிஷா டிலிமாவுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய ஆன்மாவை பொறுப்படுத்த வேண்டுமென்றும், மேலும் கனிஷ் ட்ரவின் டிலிமாவுக்கும் முடிவில்லாத பேரின்ப வாழ்வை கொடுக்க வேண்டுமென்றும், இறந்து 31 நாட்களை பூர்த்தி செய்திருக்கின்ற தம்பி பிள்ளை பாக்கியராஜ் அவனுடைய ஆன்மகளை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் விசியுடுதமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவரிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, பாவமே, பெரும் பாவமே. ஆகையாள பொழுதும் கேளியான பொழுத மரியாவையும் வானதூத பொழுத அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதென்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேயர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 1:1-7 வரையான வசனங்கள். கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் தள்ளவியாக ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம்மிட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம்மை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளின் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம்மை பெயர் அறிவித்தார். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா இனிமே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனில் யோனா அறிவித்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழுகின்றோம். ஆரோக்கியம் என்கின்ற ஒரு குடும்பத் தலைவர் நன்றாக தொழில் புரிந்தார். ஆனால் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் குடிப்பது. இவ்வாறு இவர் குடியில் அதிகமாக மூழ்கியிருந்ததால் அதிக பணம் செலவானது, குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமல் போனது. இதை அறிந்த பங்கு தந்தை அவருடைய வீட்டிற்கு சென்று குடியினால் வருகின்ற தீமையையும் மற்றும் குடும்பம் எவ்வாறு சீரழியும் என்பதையும் பற்றி விளங்கப்படுத்தி சொன்னார். அதை அவர் கேட்பதாக இல்லை. அதன் பிற்பாடு பங்கு தந்தை எதுவும் சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் குடும்பத்தோரு இந்த பங்கு தந்தையை சந்திக்க பங்குமனைக்கு வந்தார். அப்பொழுது ஆரோக்கியத்தினுடைய முகத்திலே மிகவும் பிரகாசமான ஒளி தென்பட்டதை அவதானிக்கின்றார் குருவானவர். அப்பொழுது ஆரோக்கியம் சொன்னான், தந்தையே, நான் இப்பொழுது குடியை முழுவதுமாக விட்டுவிட்டேன். நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நான் சரியாக அதை காதில் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. குடியினால் ஏற்படுகின்ற தீமை, குடியினால் வருகின்ற நோய், இவற்றையெல்லாம் நீங்கள் சிறப்பாக எடுத்து கூறியும் நான் அந்த நேரத்தில் அதை மனசுக்குள் எடுத்து வாழ வேண்டுமென்று முடிவெடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் திருந்திவிட்டேன். இப்பொழுது நான் ஒரு முழு மனிதனாக வாழ விரும்புகின்றேன் என்றார். அப்பொழுது பங்கு தந்தை அவரை பார்த்து கேட்டார், எப்படி முடிந்தது, என்ன காரணம்? அப்பொழுது சொன்னார், எனக்குள் ஒரு குரல் ஒலித்து கொண்டிருந்தது, நீ இந்த குடியை நிறுத்த வேண்டும், நீ இந்த குடியை நிறுத்த வேண்டும் என்று. நான் அப்பொழுது நினைத்தது, ஆண்டவர்தான் எனக்குள் சொல்லுகின்றார். இதற்கு முன்னர் பங்கு தந்தை வழியாக சொல்லியிருக்கின்றார், நான் செவிமடிக்கவில்லை.
இப்பொழுது நேரடியாக என்னோடு அவர் பேசி கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து நான் இந்த கொடியை விட்டுவிட வேண்டும் என்று பங்கு தந்தையிடம் சொன்னார். இன்றைய இறைவாக்கையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருக்குரிய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. புனித பவுலுடையாருடைய வாழ்விலே பல தடவைகளில் புறநித்தவர்கள் இயேசுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமென்று அறிவுறுத்தி வந்தார். எனவேதான் அவர் ரோமியருக்கு தன்னுடைய மடலை எழுதுகின்ற வேளையில் நீங்கள் கடவுளுக்குரிய செயல்களை செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று சொன்னார். ஆகவேதான் புறவினைத்தார் மிகவும் இயேசுவுக்கு நெருக்கமானவர்களாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வந்தார்கள் என்று படிக்க முடியும். மேலும் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு நெருக்கமாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் பல தடவைகளில் கடவுளை மீறி பாவம் செய்ததனால் கடவுள் கோபம் கொள்கின்றார். பபிலோனியர்கள் மூலம் யூதர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டார்கள். 70 ஆண்டுகளாக பபிலோனியரின் கீழ் யூதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதன் பிற்பாடு பாரசீகரையும் மேதியரையும் கொண்டு இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் மீட்கிறார். அதன் பிற்பாடு அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து பார்க்கின்றார்கள். கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். நாம் அவருடைய மக்களாக இருக்க வேண்டுமென்று அவர்கள் மனம் மாறுகின்றார்கள். நாம் இந்த உலகிலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றோம். துயரங்களையும் வேதனைகளையும் எதிர்கொள்கின்றோம். இருந்தாலும் நம்மை படைத்த தேவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நாம் அல்லுறுகின்ற வேளையில் அவர் நம்முடைய துயரை துடைப்பார் என்கின்ற செய்தியும் இன்றைய இறைவாக்குகள் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்றன. ஆண்டவர் தாமே அவருக்கேற்ற விதத்தில் நம்மை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். நாம் அவருக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று விரும்புவது அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே நம் ஒவ்வொருவருடைய செயல் என்றும் யோவான் செய்தி அதிகாரம் 6:29 கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களால் காட்ட வேண்டுமென்றும் சொல்லப்படுகின்றது. நாம் இயேசுவை பின்பற்றி நம்முடைய குற்றங்கள் நம்முடைய குறைகளிலிருந்து விடுதலை பெற்று அவருடைய வார்த்தை ஒன்றே மேலானது என்பதை எண்ணி அதற்கு செவிமடுத்து நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தொடர்ந்தும் திருப்பறியில் ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் காணிக்கைகளோடு நம்பிக்கை அளவின் வேண்டுதல்களை மேற்றிடலும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கம் உள்ள அருளினால்தான். ஆகவே ஆற்றில் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களின் மண்ணுலகில் இடையராது மாற்றுமே கொண்டாடி முடிவென்று யார் பறித்து சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகியமுடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்டம கோழியம்பரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டே இருந்தவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடன் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவி அருண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாய் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தரலும். தந்தையை நீர் இவ்விலே தும்மிடம் அழைத்து கொண்டு டானிஷா டிலிமா, கனிஷ் ட்ரவீன் டிலிமா, தம்பி பிள்ளை பாக்கியராஜா ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்திரளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் ஈர்ப்பிலும் அவரை இப்படி இருக்க செய்திரளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து திருமகளையினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்விலைகளும் கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவுடனும் நாங்கள் நினைவாழ் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் ஜியசு கிறிஸ் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Thank you.
படிப்பறின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை எனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். முதல குதுவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாய் இருப்போமாக. நாங்களது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பேட்பராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்திரளுக்கு மலிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் அறிவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, இவர்களுக்கு அநீதியை பாற்றை கொடுத்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். One
வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. மன்றாடுபமாக ஆண்டவரே, மாண்புக்குரியமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல் எங்களை அவரது இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மறவாதே.